அக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாக்க போற ரெசிபி மதுரை ஸ்பெஷல், சின்ன வெங்காயம் வச்சு சிக்கன் மிளகு கறி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அது தேவையான பொருட்கள்: சிக்கன் அரை கிலோ, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, வரமிளகாய், மிளகுப்பொடி. தாளிப்பதற்கு சீரகம். தேவையான உப்பு. செய்முறை பார்ப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஆயில் விட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டாச்சு. இப்போ வரமிளகாய் கிள்ளி போடலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான ஒரு 4-5 மிளகாய் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சது. சிக்கனை வதக்கலாங்க. மிளகு தூள் போட்டுக்கலாம். குக்கர்ல மாத்தி ஒரு 2 விசில் வச்சுக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சிக்கன்ல தண்ணி வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வரப்போம். வெந்துச்சான்னு பார்த்தலாம். இப்ப நல்லா வெந்துடுச்சு. இதெல்லாம் இடிச்சிட்டுலாம் ஊற்றிக்கலாம். அடுத்துக்கிட்ட தண்ணி சுண்டவங்க நல்லா ஒட்டா வறுத்து எடுத்துடலாம். சின்ன வெங்காயம் போட்டு மிளகு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உதாரணம் எதுவுமே இல்லை, வெறும் மிளகு, சீரகம், வரமிளகாய், சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். மற்றபடி மசாலா பொடியெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லா ப்ரௌன் கலரில், கருப்பு கலரில் வந்து சுலபமாக செஞ்சிடலாம். வெறும் ரசம் வச்சா கூட போதும். இல்லாட்டி சூடான சாப்பாட்டுக்கு நல்ல போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மார்கழி மாதம் பனி சளி அதிகமாக பிடிக்கும். நல்லா ரசம் வச்சு இந்த மாதிரி வெப்ப சிக்கன் வச்சு சாப்பிட்டாலும் சளியெல்லாம் சரியாயிடும். பாருங்க, நல்லா மொட்டா வறுத்தாச்சு.
கொத்தமல்லி தூவிக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டு வச்சு சிக்கன் மிளகு கறி தயாராயிடுச்சு மதுரை ஸ்பெஷல் நீங்க உங்க வீட்டில் செய்து பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு அனுப்புங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி